கோடானு கோடி மக்களினுடைய இதயத்தில் அழியா புகழ் பெற்ற கீர்த்தியின் சிகரமாம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களினுடைய நினைவு நாளில் ஆண்டுதோறும் வருவது போல இந்த ஆண்டும் அவருடைய நினைவிடத்திலே மலர் வளையம் வைத்து புகழஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம். அவரை யாரோ ஓரிருவர் குறை சொன்னதாக கேள்விப்பட்டேன். அவர்தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கினார், மதுரையிலே உலக தமிழ் மாநாடு நடத்தினார், தந்தை பெரியாரினுடைய எழுத்து சீர்திருத்தத்தை சட்டமாக்கினார், பசித்த வயிறுகளுக்கு சோறிட்டார், சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக சுதந்திர தமிழீழம் அமைவதற்கு ஆயுதசாலையை அமைத்துக் கொடுப்பதற்கு மாவீரர்களுக்கெல்லாம் வழிகாட்டியான தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு அரணாக கவசமாக இருந்து தமிழீழ விடுதலை போர்க்களத்திற்கு அஸ்திவாரம் அமைத்து தந்தவர் மக்கள் திலகம் புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை சரித்திரம் மறைக்காது, மறைக்க முடியாது. அவர் செய்ததை போல இன்னொருவர் செய்ய முடியாத அளவுக்கு ஈழ தமிழ் மக்களுடைய இதயத்திலே அவர் தெய்வமாக வீற்றிருக்கிறார்.